الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف لا يستقيم إيمان عبد حتى يستقيم قلبه ولا يستقيم قلبه حتى يستقيم لسانه او كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு கிருபையால் புனிதமிக்க ஷாபான் மாதத்தின் 15வது இரவில் அல்லாஹு தாலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எண்ணிக்கையில் மிக குறைவான நபர்களாக நாம் இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் குறைவானவர்கள் என்கின்ற பெயருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. நாம் குரானில் பார்த்தால் குறைவானவர்களே அல்லாஹ் சொல்கின்ற சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், குறைவானவர்களே இதை அறிந்து செயல்படுகிறார்கள், குறைவானவர்கள் மட்டும்தான் இதை விளங்கிக் கொள்கிறார்கள் என்று குறைவானவர்களை மட்டும் சிறப்பித்து கூறுவான். அதிகமானோர் என்று வருகின்ற பொழுது பெரும்பாலோர் இதை அறிவதே கிடையாது. பெரும்பாலான நபர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று பெரும்பான்மை சமுதாயத்தை அல்லாஹு தாலா இகழ்ந்து கூறியிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நாம் எண்ணிக்கையில் குறைவானவர்கள், அல்லாஹுவின் பார்வையில் மிகவும் விருப்பத்திற்குரிய நபர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசல் செல்கின்ற பொழுது ஒரு நபர் யாரெல்லாம் என குறைவான நபர்கள் ஒருவராக ஆக்கிவை என்பதாக துவா செய்து கொண்டே இருப்பார். அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யாரெல்லாம் இந்த நபரை போன்று என்னையும் குறைவான நபர்களை ஆக்குவாயாக என்பதாக துவா செய்வார்கள். அப்போ ஒரு பரக்கத்தான ஒரு இரவு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அவ்வப்போது இது மாதிரி சில இரவுகளை கொடுத்து என்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு தரேன். குரானில் சில குரானில் ஒரு வசனம் வரும், வதக்கிருஹும் பி ஐயாம் இல்லா, அல்லாஹுடைய நாட்களை மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். இதுவெல்லாம் அல்லாஹு தாலா வல்லமைக்குரிய நாட்களாக ஆக்கியிருக்கிறானோ. உதாரணத்துக்கு மேராஜுடைய இரவு, இந்த பராத்துடைய இரவு, லைலத்துல் கதிர் இரவு, இது மாதிரி சில சில இரவுகளை அல்லாஹு தாலா கொடுப்பதற்கான காரணம் என்ன? நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கோம், அந்த பாவத்தை இந்த மாதிரி சில நாட்களை மையமாக வைத்து அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்ற பொழுது அதற்கான ஏராளமான சவாபுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர காத்திருக்கிறான். இந்த 15வது நாள் இரவுக்கு, ஷாபான் மாதத்திலே இந்த 15வது நாள் இரவுக்கு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். இதா கானத் லைலத்து நிஸ்வி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தின் 15வது இரவாகிய இந்த இரவு வந்துவிட்டால் ஃபகூமு லைலஹா வசூமு நஹாரஹா, இரவு முழுக்க நின்று நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி இபாதத் செய்யுங்கள், பகல் விடுகின்ற பொழுது நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, ஃபைனல்லாஹ தபாரக வ தஆலா யன்ஸிலுல் குரூபி ஷம்ஸி இல ஸமாஇத் துன்யா, இந்த நாளில் மக்ரிப் நேரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் பார்க்கின்ற இந்த முதல் வானத்திற்கு வந்து விடுகிறான். வந்து அல்லாஹு தஆலா மூன்று விதமான கோரிக்கைகளை நம்மிடம் வைக்கிறான். என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் இறங்கி வந்து நமக்கு தர காத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலாமி முஸ்தஃபிரின் ஃபஃபிர் லஹு, பாவம் நிறைய இருக்கா, நிறைய பாவம் செஞ்சிட்டிங்களா, நான் உங்களை மன்னிப்பதற்காகவே வந்திருக்கேன், என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். அலாமி முஸ்தர்ஸுகின் ல அர்சுகஹு, யாருக்கேனும் உணவு நெருக்கடி ஏற்படுகிறதா, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு ரிசுக்கை அதிகமாக தர காத்திருக்கிறேன், என்கிட்ட கேளுங்க, ரிசுக் அதிகப்படுத்தி தாயால என்பதாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூன்றாவது அலாமி முபுதலன் ஃபஆஃபியஹு, உங்களை யாரேனும் மனக்கவலையோ உடல் உபாதைகளோ இது போன்ற ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா, நீங்களும் கேளுங்கள், ஃபஆஃபியஹு, உங்களுக்கான ஆரோக்கியத்தை வழங்குவதற்காக நான் தயாராக உள்ளேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றும் இப்போ வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஹத்தா யத்லுல் ஃபஜ்ர், எப்போது வரைக்கும் ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த மூன்று கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நாம் விழித்து அமல் செய்கின்ற பொழுது
இந்த மூன்று கோரிக்கைகளை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்தவிதமான மறுப்புமின்றி உடனே தர காத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹ் இறங்கி வந்து நம்மிடம் கேட்கிறான், நாம் கை விரித்து அல்லாஹ்விடம் கெஞ்சி அழுது கேட்கின்ற பொழுது அதற்கான துவாவுடைய மக்பூலியத் என்பது ஏராளமாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த இரவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைக்கவில்லை தான். ஷாபா மாதத்தின் 15வது இரவு என்பதாக தான் ஹதீஸில் வந்துள்ளது. ஆனால் இந்த நாளில் நடக்கின்ற ஏராளமான சம்பவங்கள் இமாமுகள் பதிவு செய்கிறார்கள். லைலத்து ஈதில் மலாயிகா, இந்த ஒரு இரவிற்கு மலக்குமார்களுடைய பெருநாள் என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள். ஏன், மற்ற நாட்களில் லைலத்துல் கதிரில் எப்படி மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்களோ அதே போன்று இந்த பராத்துடைய 15வது இரவிலே மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக உலகத்திலே இறங்குகிறார்கள். எப்படி முஸ்லிம்களுக்கு பகல் நேரம் ஈதாக இருக்கிறதோ, ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ர் நாம் பகலில் கொண்டாடுவோம், மலக்குமார்களுக்கான ஈதி எது, இந்த இரவுடைய ஷாபானுடைய 15வது இரவு என்பதாக கிதாபுகளில் இமாம்கள் சொல்கிறார்கள். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, லைலத்துல் மஃபிரா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரவு. மூன்றாவது லைலத்து தக்ஃபீர், நீங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடக்கூடிய இரவு. லைலத்துல் இஜாபா, உங்கள் கேட்கின்ற துவாக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கபூல் செய்யக்கூடிய இரவு. லைலத்துல் ரஹ்மா, நம்ம அதிகமாக அல்லாஹு தஆலா கேட்க வேண்டிய ரஹ்மத் என்னும் அருள். அல்லாஹு தஆலா கணக்கின்றி இந்த உலகத்திலே இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இறக்கிக் கொண்டே இருக்கிறான் என்பதாக இமாம்கள் நமக்கு கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு மனிதர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான் என்றால், நீங்கள் பாவம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு நான் வந்து என்ன ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அல்லாஹ்வே ஹதீஸில் சொல்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லுபனி ஆதம் ஹத்தாவும், மனிதர்கள் என்றாலே பாவம் செய்பவர்கள் தான், ஹைரு ஹத்தா இன அத்தவாபோன், பாவம் செஞ்சிட்டீங்க, செஞ்சவர்களில் மிகவும் சிறந்தவர் யார், மன்னிப்பு கேட்பவர் தான். மன்னிப்பு கேட்டால் அவர் பாவம் செய்தவராக இருந்தாலும் சரியே, அல்லாஹுடைய பார்வையில் அவர் சிறப்பிற்குரிய நபராக மாறிவிடுகிறார். அப்போ இந்த இரவு அல்லாஹ்விடம் கெஞ்சி நாம் பாவம் மன்னிப்பிற்கான அந்த வேண்டுதலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு அவன் உலகில் வாழுகின்ற பொழுது வேதனை என்பது கட்டாயம் இறங்கும். எப்பொழுது என்றால், இந்த இரண்டு விஷயங்கள் எப்போது இல்லாமல் போய்விடுகிறதோ கட்டாயம் அவனுக்கு வேதனை இறங்கும் என்று சொல்லி இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அம்ரானி நஜ்ஜல்லாஹு பிஹிமா உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அதாபி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு வேதனையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து விடுகிறான் இரண்டு விஷயத்தை வைத்து. அந்த இரண்டு விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வேதனை செய்யாமலே விட்டுவிட்டான். மேலும் சொல்கிறார்கள், ருஃபியா வாஹிதுன் வ பகிய சானி, அந்த இரண்டு விஷயத்தில் ஒன்று அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டான், இரண்டாவது இன்னும் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, அது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் மீது வேதனை இறக்கவே மாட்டான் என்று சொல்கிறார்கள். கீழே வமாஹுமா, அமீருல் முஃமினின் அவர்களே அது என்ன ரெண்டு விஷயம் என்பதாக கேட்கிறார்கள் சுற்றி உள்ள தோழர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள், வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅமுத்ஃபீஹிம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபிகளாரே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற அந்த நேரத்திலே உங்கள் உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா வேதனை இறக்க மாட்டான். வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தஃபிரூன், அதே போன்று உங்கள் உம்மத்தை சேர்ந்தவர்கள் பாவ மன்னிப்பு என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் வரை வேதனை இறக்க மாட்டான் என்பதாக இந்த ஆயத்தை ஓதி காக்கிறார்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்கிறார்கள், ருஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் இப்போது நம்மை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் நம்மிடம் எது மட்டும் இருக்கிறது, வ பகையல் இஸ்திஃபார், நீங்கள் கேட்கின்ற பாவ மன்னிப்பு மட்டும் இன்னும் உங்களிடம் இருக்கிறது, எனவே பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்கள். ஃபமன் தாவமா அலைஹி முஹ்லிசன் முனீபன், யார் பாவ மன்னிப்பை மனமுவந்து அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்கிறாரோ, ஹுர்ரிம ஜசதுஹு அலன்னார், அல்லாஹ் அவருடைய உடம்பிற்கு இப்படி ஒரு கட்டளை போடுகின்றான், நரகத்திற்கு இப்படி ஒரு கட்டளை போடுகின்றான், இவருடைய உடம்பை நரகம் தீண்டக்கூடாது, ஹராம் என்பதாக. இப்போ நாம் கேட்கின்ற அந்த பாவ மன்னிப்பிற்கு இவ்வளவு பெரிய சிறப்பு, அதை நாம் இந்த நாளில் கேட்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நிகழ்கிறது. பொதுவாக நம்முடைய மனசிலே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுகிறான் என்று அர்த்தம். அதேதான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மா அல்ஹமல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்தன் அல் இஸ்திஃபார, யாராவது ஒரு உள்ளத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் அல்லாஹு தஆலா போடுகிறான் என்றால், வஹுவ யுரீது அன் யுஅதிபஹு,
அவன் உன்னை வேதனை செய்வதற்காக வேண்டி காத்திருந்தான். வேதனை செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் உடனே பாவம் மன்னிப்பு கேட்டு அதுக்காக தான் உன் மனசில் அல்லாஹு தாலா பாவம் மன்னிப்பு கேள் என்கின்ற எண்ணத்தை போடுகின்றான். எனவே அந்த நினைப்பு வருகின்ற பொழுது உடனே கையை தூக்கி துவா செய்து யாரெல்லாம் என் பாவத்தை மன்னித்தது என்பதாக, அல்லாஹு தன் பாவத்தை உடனே மன்னித்து விடுவான் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுடைய கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் பாவத்தை செய்த உடனே அல்லாஹு தாலா பதிவு செய்ய விட மாட்டான். சாஹிபுல் யமீன், சாஹிபு ஷிமால் என்று ரெண்டு நபர்கள் மலக்குமார்களில். நாம் செய்கின்ற நன்மைகளை எழுதக்கூடியவர் சாஹிபுல் யமீன், வலதுபுறத்தில் உள்ளவர். சாஹிபு ஷிமால், நாம் செய்கின்ற பாவங்களை எழுதக்கூடியவர் சாஹிபு ஷிமால் என்று சொல்லப்படும். இந்த சாஹிபு ஷிமாலுக்கு அல்லாஹு தாலா போட்ட கட்டளை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன சாஹிப ஷிமால், இதோ இந்த இடதுபுறத்தில் இருக்கிறாரே இந்த மலக்கு, ல எர்ஃபாவுல் கலம சித்த சாஅத்தீன், ஆறு மணி நேரமாக இவர் எழுதாமலே காத்து கொண்டிருப்பார். ஆறு மணி நேரம் பாவங்கள் எழுதாமலே காத்து கொண்டிருப்பார். அனில் அபுதில் முஸ்லிமில் முஹ்டி, பாவம் செய்துவிட்ட முஸ்லீமுடைய அடியாருடைய பாவங்களை எழுதாமல் ஆறு மணி நேரம் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். ஃபைன் நதிம வஸ்தஃபரல்லா, அவர் தான் செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்காஹா அன்ஹு, அதில் அவள் பதிவு செய்யாமலேயே அந்த பாவத்தை போட்டு விடுவார். அது கணக்கில் எடுத்துக்க மாட்டார். அதுவே அவர் செய்யவில்லை என்றால், இல்லா அப்படி பாவம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், கத்தபஹா வாஹிதத்தன், ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹு தாலா எழுதி விடுவான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சிந்திக்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பிற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா தௌராத் வேதத்தை கொடுக்கலான்னு போவான். இந்த தௌராத் வேதத்தில் உள்ள நான்கு விஷயங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினச்சி நினச்சி, என்ன அந்த உம்மத்து முகமதை அனுப்பியிருக்கலாமே, என்ன ஏன் அல்லாஹ் நபியாக அனுப்புனேன், நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தில் ஒரு சாதாரண நபரை என்னை பிறக்க வச்சுக்கலாமே என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. என்ன அந்த நாலு விஷயம்? அல்லாஹு தாலா சொல்கிறான், கடைசி காலத்தில் ஒரு உம்மத்து வருவார்கள், ஒரு சமுதாயம் வரும். அந்த சமுதாயம் பாவத்தை செய்யலாம் என்று நினைப்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவருக்கு நான் பாவமே எழுத மாட்டேன். அதுவே அவர் செய்துவிட்டால் அவருக்கு ஒரே ஒரு பாவத்தை மட்டும் எழுதி விடுவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அது எந்த சமுதாயம்? கடைசி காலத்தில் வரக்கூடிய முஹம்மது நபியுடைய சமுதாயம். அதுவே ஒருவேளை பாவம் செய்துவிட்டால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் நான் எழுதுவேன். நினைத்தால் பாவம் கிடையாது, செய்துவிட்டால் ஒரே ஒரு பாவம் கணக்கில் ஏற்றப்படும். மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான், அதுவே நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால், நினைத்தாலே அவருக்கு ஒரு நன்மைகள் எழுதப்படுகிறது. நன்மை செய்துவிட்டால் அவருக்கு பத்து நன்மைகளாக, எழுபது நன்மைகளாக, எழுநூறு நன்மைகளாக இப்படி ஏற்றிக்கொண்டே செல்வேன். இந்த நான்கு விஷயத்தை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள், யா அல்லாஹ், எனக்கு நுபுவத்து கொடுக்காமலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் என்னை ஆக்கியிருக்கலாமே, என்னை ஏன் அல்லாஹ் நீ வந்து நபியாக அனுப்பினதாக கேட்டார்கள். கலாக்கதில் எழுதி முடிக்கப்பட்டுவிட்டது, நீங்கள் நபியாக ஆகிவிட்டீர்கள், மறுஜென்மம் என்பது கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா வாயெடுத்து விட்டான். சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஏராளமான சிறப்புகள் இது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான், செல்வ செழிப்பை கொடுக்கிறான். ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடம் ஒருவர் வந்து கேட்பார், ஹசன் பசரி அவர்களே துவா செய்யுங்கள், வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது, எந்த விதமான வருமானம் வரமாட்டுக்குது, ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படி கேட்கும்போது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அஸ்தஃபுல்லா சொல்லுங்க என்பதாக சொல்லி அனுப்புகிறான். அடுத்த ஒரு நபர் வராரு, வந்து எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லும்போது நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தஃபுல்லா ஓதுங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. மூன்றாவது ஒருத்தர் வந்தார், வந்து மழையே இருக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு கேட்கும்போது அதுக்கும் இஸ்திக்ஃபார் ஓதுங்க, அஸ்தஃபுல்லா சொல்லுங்க. நான்காவதாக ஒரு நபர் வந்தார், வந்து நான் தோட்டம் வச்சுருக்கேன் ஆனால் அதில் விளைச்சலே இருக்க மாட்டேங்குது, ஏன்னா மழை வந்தால் தான் தோட்டம் செழிக்கும், எதுவுமே இருக்க மாட்டேதுன்னு சொல்லும்போது அஸ்தஃபுல்லா ஓதுங்க. இத்தனை பேருக்கும் அஸ்தஃபுல்லா அஸ்தஃபுல்லா சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ சுற்றி உள்ள மாணவர்கள் கேட்டாங்க, நான்கு பேருமே நான்கு வகையான தேவைகளை முன் வச்சாங்க, ஆனால் இங்கே நாலு பேருக்குன்னு ஒரே அஸ்தஃபுல்லா மட்டும் தான் சொன்னீங்களே, என்ன காரணம் அப்படி கேட்கும்போது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இது நான் ஏதோ என்னோடய சொந்த கருத்துப்படி சொல்லலை, அல்லாஹ் குரானில் சொல்கிற வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான், ஃபகுல் துஸ்தஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், கேட்டால் யுர்சிலி சமா அலைக்கும் மிதிராரா, உங்களுக்கு தேவையான மழையை தொடர்படியாக அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ இஸ்திக்ஃபார் மூலமாக மழை கிடைத்துவிடும் என்பது தெரிந்துவிட்டது. ஓ யுந்திதுக்கும் பி அம்வாலின், உங்கள் செல்வ செழிப்பை அல்லாஹு தாலா நீட்டி கொடுப்பான். ஓ பனீன,
குழந்தை செல்வத்தையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். வயஜ்அல்லகும் ஜன்னாத்தையும் வயஜ்அல்லகும் அன்ஹாரா, நீங்கள் வைத்திருக்கிற தோட்ட துறவுகளுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா செழிப்பை ஏற்படுத்தி தருவான் என்பதாக. ஒரே ஒரு இஸ்திகஃபாருக்கு இவ்வளவு பெரிய பலனை அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாளை மறுமை நாளில் நாம் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது அவன் நம்மை சந்தோஷமாக, நாம் அவனை சந்தோஷமாக சந்திப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெரிய அமல் ஒன்றும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அமல் நம் செய்த அமலுடைய பட்டோலையை கொடுக்கும்போது வலது கை வாங்குறதுக்கு வந்துச்சுன்னா நம்ம செஞ்சது அதிகமான நன்மை அப்படின்னு அர்த்தம். அதுவே கொடுக்கும் பொழுது இடது கை வாங்க வந்துச்சுன்னா நன்மையை விட பாவம் அதிகமாக நம்ம செஞ்சிட்டோம்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம், நம்ம எனக்கு ஏதோ ஒரு கதி ஆக போகிறோம் அப்படின்றத. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி உங்களுடைய பட்டோலையை நீங்கள் வலது கையில் வாங்க வேண்டுமா? வாங்கிய பட்டோலையை படித்தவுடன் உங்களுக்கு சந்தோஷம் வர வேண்டுமா? நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள், மன் அஹப்ப அன் தசுர்லஹு சதீஃபத்தஹு, அவர் வாங்குகின்ற அந்த பட்டோலை சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஃபல் யுக்ஸிர் மினல் இஸ்திக்ஃபார், அவர் அதிகமாக உலகில் இருக்கும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிந்திக்க வேண்டும், நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு இஸ்திக்ஃபார் எப்படி இருந்தது தெரியுமா? மூசா அலைஹிஸ் ஸலாம் அவங்க சமுதாயம் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா குரானில் வருது, காலை மாட்ட கடவுளை அவங்க வணங்கிட்டாங்க. அல்லா பரிகாரமாக செய்ய சொன்ன அந்த பாவம் மன்னிப்பு என்ன தெரியுமா? எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கணும், அப்போ தான் அவங்கள மன்னிப்பேன். இதுதான் அவங்களோட இஸ்திக்ஃபார். உம்மத்துகளிலே மிகவும் கடினமாக வேதனை செய்யப்பட்டவர்கள், உலகத்திலே தண்டனை அனுபவித்தவர்கள் யூதர்கள் தான். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தா அப்படின்னா, ஏன்னா எது சொன்னாலும் மாற்றம் செய்துட்டே இருப்பாங்க யூதர்கள். நபிக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்வாங்க. அவங்க ஒரு நைட்டில் ஒரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் மலக்குமார்கள் அவர் செய்த பாவத்தை எழுதி போட்டு போயிடுவாங்க, ஒட்டுமொத்த ஊருக்குமே அவர் செஞ்ச பாவம் தெரிஞ்சு போயிடும். அப்படி அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தார்கள் அல்லாஹு தஆலா கஷ்டப்படுத்தினான் அவர்களுடைய அந்த மாறு செய்வதின் காரணமாக. நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்களா, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்களே வெளிப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹு தஆலா உங்கள் பாவங்களை வெளிப்படுத்தவே மாட்டான். நாளைக்கு மறுமை நாளில் கூட அந்த பாவத்தை பற்றி விசாரிக்கும் போது என்ன பாவம்னு சொல்ல மாட்டான். அந்த பாவத்திற்கான கேள்வியை தான் கேட்பானே தவிர, மக்களுக்கு மத்தியிலே பாவத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தாமலேயே நம்முடைய பாவத்திற்கான கேள்வியை மறுமையில் கேட்பான். அந்த அளவிற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா ஏராளமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். குறிப்பாக நாம் இந்த இரவில் கேட்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இருந்தாலும் இந்த இரவிலேயும் இரண்டு நபர்கள் அவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்காது. பராத்துடைய இரவில் எவ்வளோ அமல் செஞ்சாலும் சரி, எவ்வளவு இபாதத்துகளை செஞ்சாலும் சரி, இரண்டு நபருக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. யார் அந்த இரண்டு நபர்? ஃபீ லைலத் நிஸ்வி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் 15வது இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்கிறான்? யக்ஃபிருல்லாஹு லி அஹ்லில் அர்த், பூமியில் உள்ள ஒட்டுமொத்த நபர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இல்லாலி முஷ்ரிக்கின் அவ் முஷாஹின், இணை வைப்பவர்கள் காஃபிருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். இரண்டாவதாக முஷாஹின், முஸ்லீமாக இருப்பார் ஆனால் குரோதம் கொண்டிருப்பார், உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வது கிடையாது, பகைமையுடனே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட சேர்ந்து வாழ்வது கிடையாது. இது மாதிரி பகைமை உணர்வோடு எவர் இருக்கிறாரோ அவருடைய அமல்களும் இந்த ஒரு நாளிலே ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக இந்த இரண்டு நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. மூன்றாவது நம்ம ஒரு நபரை சொல்கிறதா இருந்தால், இப்போது மீடியா வளர்ந்த இந்த காலத்தில் ஆளுக்காளு வீடியோ போட்டு இப்படி பராத்துன்ற இரவு ஒன்று கிடையாது, அது வந்து பிதாத்து, அது வந்து நபிசாஸ்திரம் செய்யாது, இப்படிலாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில். நம்ம வந்து யூத நசராக்கள் செஞ்ச அமல்களை வந்து பழையாசில் செய்யலை, தொழுகிறோம் விடிஞ்சால் நோன்பு வைக்க போகிறோம், அதுவும் ஹதீஸ்லேயும் வந்திருக்கு. பட்டவர்த்தமாக அவங்களாம் உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஹதீஸுகளை மறுத்து முஸ்லீம் சமுதாயத்தை அமல்களை விட்டும் தூரப்படுத்தும் ஒரு அஜெண்டாவாகவே அவர்கள் இப்போ மீடியாக்களை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இது போன்ற சிறந்த தினங்களிலே நம்மை போன்று அவர்களும் அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறும் என்பதாக நம்ம துவா செய்யணும். நிறைய வாலிபர்கள் தெரியாமல் அந்த பக்கமாக போயிடுறாங்க. அவங்க சொல்கின்ற அந்த ஆசை வார்த்தைகளை கவனித்து எல்லா விதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துகள், சஹாபாக்களுடைய வழிமுறைகள், சஹாபாக்களை பார்த்த தாபீங்களுடைய வழிமுறைகள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த இரவிலே நாம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ரிசுக்கு. ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு சரியான முறையில் கிடைத்துவிட்டால் அவர்தான் உலகத்திலேயும் வெற்றியாளர், மறுமையிலும் வெற்றியாளர். ரிசுக்கு என்றால் என்ன? வெறும் உணவு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமான உடல் அதுவும் ரிசுக்கு தான், உடை ரிசுக்கு தான்,
ஃபேமிலியில் எந்த விதமான பிரச்சனையுமே வரல, அதுவும் ஒரு ரிஸ்க்கு தான். எதுவெல்லாம் நம் உடலுக்கும் நம்முடைய குணத்திற்கும் நல்லதோ எல்லாம் ரிஸ்க்கு. அப்போ அந்த ரிஸ்க்கு அதிகமாக இந்த நாளில் அல்லாஹு தலா தருகிறேன் என்பதாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். கேட்க வேண்டும் ரிஸ்க்கு தரும்படியாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன ரிஸ்க லயத்லுபுல் அபத கமா யத்லுபு ஹஜ்லுஹு. ஒருவருக்கு மரணம் எப்படி அவரை தேடி தேடி வருகிறதோ, கட்டாயம் எல்லோரும் மரணம் அடைவோம், அதே போன்று தான் அவருக்கான ரிஸுக்கும் அவரை தேடி வருகிறது. ஒரு நல்லா இங்கே தான் இருப்பார், திடீர்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் கிடச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டார்னா அவருக்கான ரிஸ்க் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அவருடைய ஏதோ ஒரு பருக்க சோறு அமெரிக்காவில் இருக்குது. வரலாற்றில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்வாங்க. ஒரு நபர், ஒரு வாலிபர் போய்கிட்டே இருக்கிறாரு, தடுக்கி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். அவர் கத்துற அந்த சப்தத்தில் சுற்றி உள்ளவங்களாம் கயிறை போட்டு வாளியை போட்டு மேலே இழுத்துட்டாங்க. வந்து அந்த பதட்டத்தில் அவருக்கு பால் கொடுக்குறாங்க. குடிச்சிட்டாரு, குடித்து முடித்து ஓரளவுக்கு ஆசுவாசமாகி நல்லா பேச ஆரம்பித்த உடனே, என்ன ஆச்சு எப்படி விழுந்தீங்க என்பதாக கேட்கும்போது, இப்படி தான் விழுந்தேன் சொல்லிட்டு நின்று காமிக்கிறாரு, விழுந்து இறந்து போயிட்டார். அப்போ அந்த சபையில் இருந்த ஒரு இமாம் சொன்னார், அவருக்கு இந்த ஒரு மெடல் ஒரு கப்பு பால் குடிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் விழுந்ததுனால அவரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, இப்போ அவர் குடிச்சிட்டாரு, அவருடைய தவணை இந்த உலகத்தில் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவருக்கான ரிஸ்க்கு உலகத்தில் இல்லை, எனவே அல்லாஹுத்தால அவரை வஃபாத் ஆக்கிட்டான் என்பதாக சொல்லுவோம். இது மாதிரி தான் நமக்கான ரிஸுக்கு நமக்கு எப்படியாவது கிடச்சிரும். அது அதிகமாக தாயா அல்லா, ரிஸுக்கு எனக்கு அதிகமாக தா என்று கேட்பதற்காக வேண்டி இந்த இரவை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கணும் என்பதாக நம்ம இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பழமொழிகளில் சில பழமொழிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்நசீபு யுசீபு உலவுக்கான தஹ்தல் ஜபலைன், உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நல்லா முடிவு செஞ்சிட்டானா அது மலையில் இருந்தாலும் உன்னை தேடி வந்துடும், எப்படியாவது கிடச்சிடும். அதுவே மறுபக்கம் அந்நசீபு லா யுசீபு உலவுக்கான பயண சப்பத்தை, உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டானா உன் உதடுக்கிட்ட போனாலும் எப்படி அது மிஸ் ஆயிடும், ஒன்று கீழே விழுந்துடும், எங்கேயாவது காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு உன்னுடைய நசீப் என்பது, உன்னுடைய ரிசுக்கு என்பது உன்னை தேடிக்கொண்டே இருக்கும். நீ அதிகமாக இந்த இரவிலே தேடிக்கொள் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசுக்கு நம்ம கேட்கும்போது அல்லாஹ்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் எனக்கு உடை கொடுத்திருக்கிறாய், எனக்கு நல்ல உறவு முறைகளை கொடுத்திருக்கிறாய், அதுவெல்லாம் உனக்கு பிடித்ததை போன்று நான் செய்ய வேண்டும், உன்னுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு உன்னை நீ கொடுத்த ஆடையை உடுத்தி கொண்டு நான் பாவம் செய்கிறேனே, அப்போ இது எனக்கு சரியான ரிசுக்கு கிடையாது, எனவே எனக்கு கொடுத்த ரிசுக்கை நான் ஹலாலான முறையில் உனக்கு பிடித்த இபாதத்தான முறையிலே அதை நான் செலவிட வேண்டும் என்பதாக அதிகமாக இந்த நாளில் நாம் துவா செய்ய வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹு தாலா நம்மிடம் வைத்த கோரிக்கை என்ன, யாருக்கேனும் பலா முசீபத்துகள் இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா, என்னிடம் கேளுங்கள், ஃபவாஃபியஹூ, நான் அவருக்காக எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் வழங்குகிறேன். உண்மையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டு சொன்ன ரெண்டு விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நஅமத்தானி நஅமத்தானி மஹ்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னாஸ், இரண்டு காரியங்களில் மக்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க, மக்கள் அதை கேர் பண்ணுறதே கிடையாது. ஒன்று அஸ்ஸிஹத்து, இரண்டாவது அல் ஃபராக். ஒன்று ஆரோக்கியம், உழைப்பு உழைப்புன்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க உழைப்பின் பக்கம் போயிட்டாங்க. இரண்டாவது ஃபராக், ஓய்வு என்பது எடுப்பதே கிடையாது. நம்முடைய பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது சொல்லி என்பதாக தந்தை ஓடிக்கொண்டே இருக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, தன்னோட பையனுக்கு ஆயிரம் விதமான உபதேசங்கள் செஞ்சுருக்கிறாங்க. குரானில் கூட லுக்மான்ங்கிற சூறாவே இருக்குது. அவங்க தன்னோட பையனுக்கு செய்கிற ஒரு உபதேசம் என்ன தெரியுமா, அவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் ஆடு நல்லா மேயுது அப்படின்னா, நல்லா பச்சை புல்ல தின்னு நல்லா கொழு கொழு ஆகுது அப்படின்னா, என்னக்கா ஒரு நாள் அது அறுபடை போகுதுன்னு அர்த்தம். முதலாளி என்ன பண்ணுறாரு, நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா வளர்த்துரு, எனக்கா ஒரு நாள் நீ அறுபடை போகிற என்பதுக்காக வந்து அதை விட்டு பிடிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஒருத்தர் செல்வத்தை சேர்க்குறாரு அப்படின்னா மறுமையில் அல்லாஹால் அதுக்கு பயங்கரமான கேள்வியை வச்சுருக்கான். ஹதீஸில் நம்ம பார்க்குறோம்ல, 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏழை பணக்காரனை விட சொர்க்கத்துக்கு போயிடுவார். 500 வருஷமாக ஒரு பணக்காரருக்கு கேள்வி கணக்கு நடந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு எங்கேருந்து சம்பாதிச்ச, அது எப்படி செலவழித்த, இப்படி பலவிதமான கேள்விகளை அல்லாஹால் அடுக்கடுக்காக வைப்பான். இன்னும் சில தஃசீர்களில் வருகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இந்த கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்படுவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலம் யார், இந்த உலகத்தை ஆழ்ந்த சக்கரவர்த்தி, ஜின்கள் அவர்கள் கட்டுப்படுது, எறும்பு பேசுது, எல்லாம் அவங்கள்ட்ட பேசும், காற்று நினைத்த இடத்துல அவங்கள கூட்டு போய் விட்டுரும். அவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும் தஃப்சீர்களிலே வருகிறது அவருக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. அவரை விடவும் ஒரு ஏழை 500 வருஷத்துக்கு முன்பதாகவே சொர்க்கத்தில் புகுந்து விடுவார். எனவே காசு பணத்தை அதிகமாக சேர்ப்பதற்கு பதிலாக உங்கள் ஆரோக்கியத்தை முதலில் பாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டு நம்மிடம் சொல்கிறார். எனவே ஆரோக்கியத்தை நாம் இந்த இரவில் அதிகமாக நாம் கேட்க வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுக்குமே நமக்கு ஆச்சரியம் தான். இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்த பாசம் எவ்வளவு, எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்திற்கு மட்டும் கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்னு மட்டும் நான் நினைக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னாடியும் கண்டிப்பாக மிஸ்வாக் செஞ்சால் தான் தொழுகையே கூடும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அல்லாஹ் சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கான், நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அல்லாஹ் ஃபரலாக்கிடுவோம் அதை. ஆனால் யாரா மறந்து வந்துட்டாங்க, பள்ளியாசலுக்கு வந்தாச்சு, மிஸ்வாக் எடுக்க வேண்டிய வீட்டுக்கு போயிட்டு வரணும், இது என் உம்மத்துக்கு கஷ்டம், எனவே நான் அதை அல்லாஹ்கிட்ட கேட்கலை. லவ்லா அஷுக்கு அலா உம்மத்தி, என் உம்மத்திற்கு மட்டும் சிரமமாக இல்லாமல் இருந்திருந்தால் இஷா தொழுகை நான் இன்னும் தள்ளி நடு நிசையில் வச்சுருப்பேன், தஹஜ்ஜத்துக்கு நெருக்கத்தில் வச்சுருப்பேன். ஆனால் என் உம்மத்துக்கு அது கஷ்டம், எனவே ஆரம்ப நேரத்தை தொழுகோங்க என்பதாக சொல்லிட்டேன். லவ்லா அஷுக்கு அலா உம்மத்தி, என் உம்மத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லை என்றிருந்தால் நான் என்னோடய உம்மத்திற்கு பலவிதமான விஷயங்களை ஃபரலாக்கியிருப்பேன், ஆனால் தொழுகை விஷயத்திலே ஒழு செய்தால் கூடும் என்கின்ற அளவுக்கு மட்டும் நல்லா என்னை கேட்டு வாங்கி தந்திருக்கேன் என்பதாக நம்ம மீது பாசம் வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த இரவில் அவங்க சும்மா விடுவாங்களா? நமக்காக எவ்வளவு அமல்களை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இந்த ஷாபான் மாதத்தோட 15வது இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய வீட்டில் தான் இருந்தாங்க. அது என்னோடய டேர்ன், மனைவிமார்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க, இன்றைக்கி என்னுடைய வீடு. கண் விழிச்சு பார்க்கும்போது நபிகளாரை காணும். நான் என்ன பண்ணேன், தேடி புறப்பட்ட வெளியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. நபிகளார் என்னை பார்த்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க அந்த சந்தில் நுழைஞ்சாங்கன்னா அப்போ தான் நான் வீட்டிலேருந்து வெளியே போவேன். நான் அந்த சந்தை தொடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சந்து வழியாக திரும்புவாங்க, நான் அப்போ தான் அந்த சந்துக்கு போவேன். இப்படி என்னை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி மறைஞ்சு மறைஞ்சு போனேன். நான் என்ன சந்தேகப்பட்டு போனேன்னா, ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய இரவை விட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு ஒரு மனைவி வீட்டுக்கு போகிறாங்க போல் அப்படி நினச்சிட்டு போனேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி போல் நேராக ஜன்னத்துல் பக்கி கபிர்ஸ்தானுக்கு போய் நீண்ட நேரம் துவா செஞ்சாங்க. எந்த அளவுக்கு துவா செஞ்சாங்க, தாடி நனைகின்ற அளவிற்கு அதிகமாக அவங்க துவா செய்தார்கள். நான் பார்த்து என்னுடைய கண்களிலும் தண்ணீர் வந்து விட்டது. பிறகு துவாவை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகின்ற பொழுது நானும் வேக வேகமாக ஓடி வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தெருவுக்கு வரும்பொழுது நான் இந்த தெருவில் புகுந்து விட்டேன். அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது நான் படுக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் ஓடி வந்த அந்த இது காமிச்சு கொடுத்துரும்ல, என் மூச்சு இறக்கும் போது என்ன ஆயிஷா பின்தொடர்ந்து வந்தீங்க போல, நீங்கள் வந்து அல்லாஹ் ரசூலும் உங்களுக்கு வந்து மாற்றம் செஞ்சிருவாங்க சொல்லி நீங்கள் பயந்து நிற்கிறா, இன்றைக்கி உங்கள் இரவு, உங்கள் கூட தான் நான் இருப்பேன். ஆனாலும் இன்ற இரவு ஷாபான் மாதத்தின் முக்கியமான ஒரு இரவு, 15வது இரவு. இந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு சிறப்பு வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ தபாரக வ தஆலா என்ஜின் லைலத்து நிஸ்ஃபு மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினே மக்ரிபுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த முதல் வானத்திற்கு வந்து ஃபயஃபிரு லி அக்ஸர மின் அததி ஷாயிரி கனமின் கல்வி, அந்த மக்காவில் மதினாவில் வந்து கல்வி என்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது, அதிகமான செம்மறி ஆடுகளை வளர்ப்பார்கள். அந்த கூட்டத்தில் வளர்கின்ற செம்மறி ஆடை போன்று மற்ற செம்மறி ஆடுகள் கிடையாது, அவ்வளவு அடர்த்தியான முடி. அல்லாஹு தஆலா சொல்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த இரவில் எந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா, அந்த செம்மறி ஆட்டுடைய ரோமத்தை விடவும் அதிகமாக ஒருவர் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாவங்கள் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறேன் என்பதாக எனக்கு வகி அறிவித்தான். அதனால்தான் நான் ஜன்னத்து பக்கிக்கு சென்று எல்லா கபராளிக்காக வேண்டி நான் துவா செஞ்சுட்டு வந்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது இப்னு மாஜா திருமிதி போன்ற பிரபலமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்த நாளில் நம்ம செய்கின்ற அமல் என்ன? ஜியாரத் செய்ய வேண்டும், கபராளிகளை சந்தித்து அவருக்காக வேண்டி துவா செய்து பாவம் மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும். கபருக்கு ஏன் சொல்கிறோம்? நானும் ஒரு நாள் இங்கே வரதான் போகிறேன், எனக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க, எனவே உங்களை பார்த்து என் அமலை நான் சரிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கபருக்கு வந்திருக்கிறேன் என்று என்கின்ற நோக்கத்தில் நாம் கபிர்ஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்து தெரிந்த சூறாக்களை முடிந்த அளவுக்கு ஓதி கபிராளுக்கு நான் வந்து சதக்கா செய்கிறேன் என்று நியத்து வச்சாது நம்ம வரணும். ஆனால் கபிராளுகள் நன்மைக்காக வேண்டி நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தெரிஞ்ச சூறா ஒரு குழுவதாக ஓதிட்டு நான் இவருக்காக வேண்டி இதை சதக்கா செய்கிறேன், அல்லாஹு தஆலா நன்மை அங்கே கொடுத்துருவான், ஓதிய நமக்கும் நன்மை, இறந்து போன அவருக்கும் அந்த நன்மை அல்லாஹு தஆலா எத்தி வச்சிருவோம். இது போன்ற சின்ன சின்ன அமல்களை இந்த நாளில் நம்ம செய்கின்ற பொழுது கபராளிக்கும் அல்லாஹு தஆலா வந்து இந்த இடத்துல நிம்மதி அளிக்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைப்பாடு. கபருக்கு ஜியாரத் செஞ்சாங்க. சஹாபாக்கள் இந்த இரவை எப்படி பயன்படுத்தினாங்க? சஹாபாக்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்ககிட்ட வந்து தாவூசுல் யமானி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபியின் வந்து கேட்குறாரு, நீங்கள் 15வது நாள் இரவில் ஷாபான் மாதத்தில் என்ன செய்வீங்க? கேட்கும்போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் இந்த இரவை மூன்று பகுதிகளாக பிரிச்சுப்பேன். முதல் பகுதியில் என்னுடைய பாட்டனார்
என்னுடைய நன்னா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலவாத் ஓதுவேன். முதல் இரவு முழுக்க அதிகமாக சலவாத் ஓதுவேன். இரண்டாவது இரவில் நான் நுழைகின்ற பொழுது அதில் அதிகமாக இஸ்திகஃபார் செய்வேன், மன்னிப்பு கேட்பேன். மூன்றாவது இரவு வருகின்ற பொழுது தொழுக ஆரம்பித்து விடுவேன். எதுவரைக்கும் ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பேன். சரி, நீங்கள் இப்படி அமல் செய்கிறீங்களே, இதுக்கு என்ன பெனிஃபிட், என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக எதுனா தெரியுமா அப்படி கேட்கும்போது, ஆமாம், நான் இந்த அமலை வந்து நானே செய்யலை, இது என்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, நானும் போய் கேட்டேன், இது செஞ்சால் என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது, என்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி மூன்று அமல்களை நான் நைட்டு செய்கிறேன், இரவு நேரத்தில் செய்கிறேன், இதுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்ன பலன் என்று கேட்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு மினல் முகர்ரபீன், அவர் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக மாறிவிடுகிறார், அல்லாஹ்வே நேசத்திற்குரியவராக மாறிவிடுகிறார் என்று என் தந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தந்தை எனக்கு சொன்னாங்க. இப்போ நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ உன்னோட குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லிடு என்பதாக ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறான். அப்போ நம்ம அமல்களை ஜியாரத் இந்த நாளில் செய்யணும், சலவாத் ஓதணும், இஸ்திகஃபார் செய்யணும், இரவு வணக்கத்தில் நம்ம ஈடுபடணும். அடுத்ததாக நாம் தாபியின்களில் பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுவாங்க ஒரு விஷயம், உமரே உங்களுடைய சந்ததியில் ஒரு நபர் வருவார், அற்புதமான ஒரு ஆட்சி நடத்துவார், அவருடைய ஆட்சியை கண்டு காஃபிர்கள் கூட மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கூட பெருமூச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க, அந்த அளவுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் உங்கள் சந்ததிகளை தோன்றுவார் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார். மிகச்சரியாக பார்த்தோம் அப்படின்னா நான்கு தலைமுறை தாண்டி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் அவங்க. இந்த ஷாபான் மாதத்துடைய 15வது இரவில் அவங்க செய்த அமல்கள் தஃப்ஸீர் ரூஹுல் பயானில் பதிவு செஞ்சிருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, ருவிய அறிவிக்கப்பட்டுள்ளது அன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி லம்மா ருஃபியா ரஸஹு மின் சலாத்திஹி லைலத் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தில் இரவிலே தொழுதுவிட்டு தலையை உயர்த்துகின்ற பொழுது வஜத ருக்அத்தன் ஹவ்ரா, ஒரு பச்சை நிற காகிதத்தை ஒரு பேப்பரை முன்னாடி பார்க்குறாங்க. என்ன இருந்துச்சு, அது இத்தசல நூறுஹா பிஸ்ஸமா, அந்த பேப்பரில் இருந்து காகிதத்தில் இருந்து வானம் வரைக்கும் ஒளி சென்று கொண்டிருந்தது. உடனே அவர் தொழுது முடிச்சுட்டு போய் அதை எடுத்து பார்க்குறாரு, என்ன இருக்குது, மக்தூபுன் ஃபீஹா ஹாதிஹி பராஅத்து மினன்னார், இதோ இன்ற இரவு இருக்கிறது, இது பராஅத்துடைய இரவு, நரக விடுதலைக்கான ஒரு இரவு, மினல் மலிக்கில் அசீஸி லி அப்திஹி உமர் இப்னு அப்துல் அசீஸ், அல்லாஹின் புறத்திலிருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்ன, பராஅத்து மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதாக அந்த துண்டு சீட்டிலே எழுந்திருந்தது என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை ரூஹுல் பயானிலே நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு அற்புதமான உறவில் அல்லாஹு தாலா நம்மை சங்கமித்திருக்கிறான். அதனால தான் நம்ம மகரிப் நேரத்தில் கட்டாயம் எல்லாரும் ஓதிருப்பீங்க, அல்லது ஓதாதவர்கள் நைட்டு கூட ஓதிருங்க. யாசின் சூரா ஓதணும், மூன்று யாசின்கள். முதல் யாசின் ஓதுவது எதற்காக, யாரெல்லாம் என்னோடய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவது யாசின், எனக்கு ரிசுக் அதிகமாக தாயா அல்லாஹ், நல்ல மகள் செய்யும் அதிகமான நீண்ட ஆயுள், ரிசுக் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவரோட ஆயுளும் நீளமாக இருக்கும். மூன்றாவது நீயத் எதற்காக வைக்க வேண்டும், பலா முசீபத்துகளை விட்டு என்னை பாதுகாத்துடு, அதற்காகவே நான் யாசின் ஓதுகிறேன். இந்த மூன்று விஷயங்களை நாம் யாசின் ஓதி அல்லாஹிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்பட்டு இந்த அமல்களை உடனே கபூல் செய்கின்றான். இந்த புனிதமிக்க இரவு ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் தான், ஃபஜ்ரை கடந்து விட்டால் பராத்துடைய இரவு என்பது முடிந்து விட்டது. பராத்திற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன, இன்றைய ஒரு நாள் இவ்வளவு நேரம் கொடுத்து நம் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறோம், இதே போன்று மற்ற நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நேரம் கொடுக்க வேண்டும். ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தஆலா இப்படி சொல்வான், எபன ஆதம் தஃபர்ரகல் இபாதத்தி, என்னை வணங்குவதற்காக என்னை திக்ரு செய்வதற்காக எனக்கு நேரத்தை கொடு அல்லாஹ் கேட்குறான். அப்படி நேரத்தை கொடுக்காம என்னை விடவும் உலகம்தான் உனக்கு முக்கியம் சொல்லி நீ முகத்தை திருப்பிட்டு போன அப்படின்னா உன்னுடைய கைகளிலும் உன்னுடைய நெஞ்சங்களிலும் நான் ஃபக்ரை ஏற்படுத்துவேன், கஷ்டத்தை ஏற்படுத்துவேன், வறுமையை ஏற்படுத்துவேன். அப்படி எனக்கு நேரம் கொடுத்து என்கிட்ட வந்தேன் அப்படின்னா உன் கைகளிலும் உன் நெஞ்சங்களிலும் நான் கினா வசதியை ஏற்படுத்துவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நேரம் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு நாள் என்பது நமக்கான ஒரு முதலீடு தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அமலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இங்கே செஞ்சுட்டு இந்த ஒரு நாளோட நம்ம பள்ளிவாசலோடு தூரமாக போயிடக்கூடாது. எப்போவுமே பள்ளிவாசலோடு நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அல் முஃமினு ஃபில் மஸ்ஜிதி, ஒரு முஃமின் பள்ளிவாசலில் இருக்கு என்பது தண்ணியில் இருக்கும் மீனை போன்று.
அந்த மீனை தண்ணிலேருந்து எடுத்து என்ன ஆகும், துடிக்கும். மறுபடியும் பள்ளியாசலுக்கு போகணுமே என்ப மீண்டும் தண்ணிக்குள்ளே போகணுமே என்பதாக அது வந்து துடிக்கும். அதே மாதிரி தான் ஒரு முக்மீன் தொழுகிறார், வெளியே போகிறாரா, மறுபடியும் எப்போ பள்ளியாசலுக்கு போவோம் அப்படின்ற ஆசை அவர் மனசில் இருக்கணும். அதுவே மறுபக்கம் ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்னென்னா, தங்க கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட கிளியை போன்று இருப்பது தங்க கூண்டு தான், ஆனால் திறந்து விட்டால் என்னாகும், உடனே பறந்து போயிடும், அதுக்கு தங்க கூண்டுலாம் தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு முனாஃபிக் எப்போதான் பள்ளியாசலுக்கு வெளியே போவோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எனவே அதுபோன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக அழகான ஒரு பழமொழியை நமக்கு அரபுகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பள்ளியாசலோடு நம்முடைய ஈடுபாடுகள் அதிகமாக வைத்து கொள்ள வேண்டும். நாளை அர்ஷுடைய நிழலில் கூட 7 நபர்களுக்கு மட்டும்தான் நிழல் கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகத்தார்களில் 7 நபர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே நிழலில் இருப்பார்கள். அதில் ஒரு நபர் யார், ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், பள்ளிவாசலோடு தன்னுடைய மனதை ஆக்கி கொண்டாரே அப்படிப்பட்ட நபர் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். அப்போ நம்முடைய அமல்கள் பள்ளிவாசல் அதிகமாக செய்யணும். இந்த இரவை தாண்டினாலும் தினந்தோறும் நம்முடைய அமல்களை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாகவே ஷைத்தான் நம்மளை விட பயங்கரமான பிரில்லியன்ட், ரொம்ப யோசிப்பான். அதனால்தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்பார், ஷைத்தானுக்கு தூக்கம் இருக்கா என்பதாக. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவன் மட்டும் தூங்கிட்டானா இந்த உலகத்தில் பிரச்சனையே நடக்காது, அவன் ஒருத்தனால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ சண்டை கொலை கொள்ளை எல்லாம் அவனால் தான், அவனுக்கு தூக்கலாம் கிடையாது. அப்போ நம்ம நரகத்துக்கு போகணும், நம்ம நல்லது செய்யக்கூடாது சொல்லி கண் முழிச்சு உழைக்கிறது யார், ஷைத்தான். ஆனால் நமக்கு மனசில் ஆசை என்ன இருக்குது, சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படும் ஆசை மட்டும்தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இல்லை அது. அப்போ ஷைத்தான் என்ன பண்ணுவான், நம்மளை எந்த அளவுக்கு நம்ம கூட ஊடுருவி இருக்கான் அப்படின்னா, அல்லாஹு தஆலா சொல்கிறான் தஃப்சீரில் இப்படி ஒரு விஷயம் வருது, மா அமரல்லாஹு அஸ்ஸவஜல் பி அம்ரின் இல்லா வலி ஷைத்தானி ஃபீஹி நுஸ்கதான், அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் இது செய்யுங்க இது செய்யாதீங்க அப்படின்னு நல்ல ஒரு கட்டளை போட்டான் அப்படின்னா, அதில் ஷைத்தானுக்கு அதில் ஷைத்தான் வந்து ரெண்டு விஷயம் பண்ணிடுவான், அவனோட இன்வால்மெண்ட் அதில் இருக்கும். என்ன, இம்மா மீன் இஃப்ராத்தின் இம்மா மீன் தஃப்ரீத்தின், ஒன்று அதில் ஆர்வத்தை அதிகமாக காமிச்சு அதிகமாக செய்ய வச்சு உங்களை சோம்பேறி ஆக்கிடுவான். அதிகமாக ஆர்வத்தை ஏற்படுத்தி பயங்கரமாக அடுத்து தொழுவார், அஞ்சு வக்த் தொழுவார், தஹஜ் தொழுவார், பயங்கரமாக அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு போக போக குறைச்சி விட்டுருவான் எல்லாத்தையும். அல்லது இம்மா மீன் தஃப்ரீத்தின், அல்லது அது பக்கம் ஆர்வமே வராமல் நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்காத மாதிரி உங்களை திருப்ப சென்று விடுவான். இப்படியே ஷைத்தான் வந்து என்ன பண்ணுவான், இஃப்ராத் தஃப்ரீத், ஆர்வம் அதிகமாக்கி உங்களை சோம்பேறாக்கிடுவான், ஆர்வமே வராத அளவிற்கு உங்களை வந்து அதை விட்டு தூரமாக்கிடுவான். எனவே நீங்கள் செஞ்சீங்கன்னா நடுநிலைமையாக செய்யுங்க, ஹைருல் உமோரி அவுசாத்துகா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடுநிலைமையாக செய்யும் பொழுது தான் அதில் உங்களுக்கு சிறப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் செய்யாதீங்க, செய்யாமையும் விட்டுறாதீங்க. நீங்கள் அதிகமாக அல்லாஹு தஆலாவுக்கு நடுநிலைமையாக நீங்கள் அமல் செய்யுங்க என்பதாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய ஒரு நாள் நம்ம எப்படி அதிகமாக அமல் செய்வோம், நாளை இரவும் நம்ம செய்ய வேண்டும், நாளை கழிச்சு செய்யணும். நம்முடைய இரவுகளை நம்ம சலாமத்தான முறையில் ஆக்குகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்விலே உள்ள எல்லா விதமான பரக்கத்துகளும் உலகத்திலே கொடுத்து விடுவான். ரிஸ்க்குக்காக வேண்டி அதிகமாக நம்ம இந்த உலகத்தில் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அல்லாஹத்தை திக்ரு செய்கிறோம், அல்லாஹ்கிட்ட நம்ம துவா கேட்குறோம். குரானில் ஒரு விஷயம் வருது, 99 இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன பண்ணுறான், உங்களுக்கு நான் பொறுப்பு, கவலைப்படாதீங்க, என் பக்கம் நெருங்கி வாங்க, உங்கள் உணவுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படி 99 இடத்துல வருது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஷைத்தானை சொல்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை காமிச்சு பயன்படுத்துவான், இங்கே போனால் வியாபாரம் மிஸ் ஆயிருமே, பள்ளியாசலுக்கு தொழுக போட்டால் எக்ஸாமுக்கு படிக்க முடியாது, இப்படின்னு ஒரு பயத்தை ஷைத்தான் என்ன பண்ணுவான் மனசில் ஏற்படுத்தும். இது ஒரே ஒரு இடத்துல தான் வருது குரானில். இது 99 இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு பொறுப்பாளி, என்னை நோக்கி வாருங்கள். ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 99 இடத்துல சொன்ன அல்லாஹ்வுடைய விஷயத்தை விட்டுடுறீங்க, ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஷைத்தான் பயமுடுத்தினதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து ஷைத்தானுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு போகலாமா, அல்லாஹை நோக்கி நீங்கள் விரைஞ்சு வாங்க, அல்லாஹுத்தால 99 இடத்துல உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹுத்தால வாக்குறுதி கொடுத்தால் அதை மாறு செய்யவே மாட்டான். அப்படிப்பட்ட இறைவனை விட்டு நீங்கள் தூரமாக போயிடுங்க, ஆனால் சேத்தான நெருங்கி போகிறீங்களே, இது எவ்வளோ பெரிய அநியாயம் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. மேலும் சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான் லை யஃப்தஹலில் அப்தி திஸ்அதம் வ திஸ்ஈன பாபம் மின் அல் ஹைர், ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் வந்து கெட்டது செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டானா, முதல்ல 99 நன்மையை கொடுத்துருவான் கையில், 99 நன்மையை கொடுத்துட்டு அதிலிருந்து பயங்கரமான ஒரு கெட்டதை அவனை செய்ய வச்சிருவான். சொல்கிறாங்க, யுரீது பிஹி பாபம் மின் அஷர், அந்த 99 நன்மையை கொடுத்துட்டு நன்மை செய்வதற்கான வழியை ஏற்படுத்திட்டு பயங்கரமான ஒரு தீமையின் பக்கம் அவனை இழுத்துட்டு போயிடுவான்.
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பர்கள். அவரும் ஒருவர் தஹஜ்ஜத்தை விட்டதே கிடையாது, எப்போதும் தஹஜ்ஜத். இரவு தூக்கம் என்பதே ஹராம் என்று அவர் சொல்கின்ற அளவிற்கு தஹஜ்ஜத் தொழுது கொண்டே இருப்பார்கள். என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இரவு உணவு அதிகமாக சாப்பிட்டுட்டாங்க, தஹஜ்ஜத்தை எந்திக்காமல் தூங்கிட்டாங்க, ஃபஜ்ருக்கு தான் எந்திக்கிறாங்க. எந்திக்கும் போது அவங்க அழுக ஆரம்பிச்சது, இன்றைக்கி என்னோடய தஹஜ்ஜத் தவறி போச்சு. அழுகிறாங்க அழுகிறாங்க, நைட் இஷா வரைக்கும் அழுதுகிட்டே படுக்கிறாங்க. ஃபஜ்ரில் ஆரம்பித்த அழுகை இஷாவில் தூங்கும் போது தான் அழுகையை விட்டாங்க. வீட்டுக்குள்ளே அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரம் வருது, அல்லாஹு தஆலா என்ன பண்ணுறான், தஹஜ்ஜத்துடைய நேரம் வருது, ஷைத்தானை வந்து எழுப்பிடுறான். வீட்டுக்குள்ளே அவர் மட்டும் தான் இருக்கிறாரு, ஆனால் ஒரு நபர் எழுத்தும் போது பதமாக எந்திப்பார்ல, எந்திரிச்சு யார் நீ என்னோடய வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது, நான் ஷைத்தான், நீங்கள் இத்தனை நாள் தஹஜ்ஜத் தொழுதீங்க, எல்லாம் நன்மையை தந்துட்டான், ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாட்டில் ருசி அதிகமாக்கி அதிகமாக சாப்பிட வச்சு உங்களை படுக்க வச்சுட்டேன், ஆனால் நீங்கள் அழுததின் காரணமாக நீங்கள் தொழுகாமலேயே அல்லாஹு தஆலா உங்களுக்கு தஹஜ்ஜத்துடைய நன்மையை தந்துட்டான், அதனால் நீங்கள் அழுதழுத நன்மையை வாங்கிடுவீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் எழுந்து தொழுது அதுக்கப்புறம் நன்மையை வாங்குங்க, இனிமேல் டெய்லி உங்களை எழுப்பி விடுற பொறுப்பு எந்த என்பதாக ஷைத்தான் சொல்லிட்டு போகிற வரலாறு நம்ம வரலாறுல பார்க்குறோம். அப்போ இப்படி தான் ஷைத்தான் நம்மளை வந்து நன்மை செய்ய விடவே மாட்டான். சஹாபாக்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எனவே அவங்க அழுகையின் மூலமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹு தஆலா அதை உடனே கொடுத்து விட்டாங்க. நம்முடைய ஹஸ்ரத் அவர்கள் சொல்லுவாங்க, யாரா ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நைட்டு படுங்க, அல்லாஹும்ம பஅத்னி பி அஹப்பி ஸாஆதி இலைக, யாரெல்லாம் இரவு நேரங்களில் உனக்கு எந்த நேரம் ரொம்ப உனக்கு பிடிக்குதோ அந்த நேரத்தில் என்னை எழுப்பிடியா அல்லா அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு முழிப்பு வரும். அந்த முழிப்பு வருது அப்படின்னா அந்த நேரத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக அர்த்தம். எந்திரிச்ச உடனே ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு படுத்துருங்க, தஹஜ்ஜத் 8 ரக்காத்து, முதல்ல 2 ரக்காத் தொழுகுங்க, அதோட இன்பத்தை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் 8 ரக்காத் தொழுக ஆரம்பிச்சிருங்க என்பதாக எங்களுடைய அசிரத்தம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அமல்களை சரியான முறையில் நம்ம ஆக்கிக்கணும். இஸ்திகாமத் என்கின்ற அந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையாக மாறணும். இஸ்திகாமத் என்றால் என்ன, செய்கின்ற அமல் குறைவாக இருந்தாலும் மௌத்து வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அஹபுல் அஅமால் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடம் செயல்களிலேயே மிகவும் விருப்பத்திற்குரியது அதுவ முஹா, நிரந்தரமாக செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வயின் கல்ல அது குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு தொழுகைக்கு பின்னாடி நான் 50 சலவாத்து ஓதுவேன், ஒருத்தர் நினைக்கிறாரா மௌத்து வரைக்கும் 50 சலவாத்து ஒதுக்கிட்டே இருக்கணும், டக்குன்னு 50 செஞ்சுட்டு போக 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 குறைஞ்சி குறைஞ்சி ஒன்றுமே செய்யாமல் போயிடுவார். இது வந்து அல்லாக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நியத்தை வச்சுட்டோமா கடைசியும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் முகா, நிரந்தரமாக செய்வது அல்லாவிற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு காரியம். அப்படி ஒரு காரியத்தில் ஒரு இஸ்திகாமத்தாக நிலையாக ஆகிவிட்டார் என்றால் ஏராளமான சிறப்புகளை உலகத்திலே அவர் கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் காண்பிப்பேன் என்பதாக குர்ஆனில் வருது. அல் இஸ்திகாமத்து ஹைருமின் அல்ஃபி கராமா, ஒருவர் ஒரு காரியத்தை செய்து அதில் நிலையாக இருப்பது என்பது 1000 அற்புதங்களை நிகழ்த்துவதை விட மிகவும் சிறந்தது. ஒரு இறைநேசர் ஏராளமான அற்புதங்களை செய்வார், எல்லா விதமான தண்ணீரில் நடப்பது, அலாஹ் இப்னு ஹதரமி என்கின்ற சஹாபி குதிரையை வைத்து கடலிலே நடந்து சென்று இருக்கிறார், வரலாறு நாம் பார்க்கிறோம், ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இதை அறிவிக்கிறார்கள். அலாஹ் இப்னு ஹதரமியை பின்தொடர்ந்து நாங்கள் கடலில் சென்றோம், எங்கள் குதிரையுடைய காலிலே அதனுடைய குழம்பு வரைக்கும் தான் தண்ணீர் பட்டது என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இது போன்ற இறைநேசர்கள் நிறைய வாழ்ந்துள்ளார்கள். அதுதான் சொல்கிறார்கள், இப்படி அதிசயங்கள் நிகழ்த்துவதை விட ஒரு காரியத்தை ஒருவர் தொடங்கி அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பது என்பது 1000 அற்புதங்களை நிகழ்த்துவதை விட மிகவும் விருப்பத்திற்குரியது. எனவே இஸ்திகாமத் நமக்கு அவசியம். லைலத்துக்கு இரவிலோ அல்லது இது மாதிரி முக்கியமான இரவில் மட்டும் அமல் செய்யாமல் நம்ம தொடர்படியாக நம்ம அமல்களை சிறப்பான முறையில் ஆக்கிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதின காலு ரப்பனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹுவை ஈமான் கொண்டு அமல்களில் நிலையாக இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும், தத்த நசல் ஆலேஹுமுல் மலாயிக்கா, மௌத்தின் சமயத்திலே மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடிலாம் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் இருக்கிறனால தான் மலக்குமார்கள் நம்ம பார்க்க முடியல, ஜின்களை பார்க்க முடியலை. சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அந்த ஸ்க்ரீனை எடுத்துருவான், சைத்தானும் கண்ணுக்கு தெரிவான், மலக்குமார்களும் கண்ணுக்கு தெரிவாங்க. சைத்தான் என்ன சொல்லுவான், பார்த்தியா இவ்வளோ நாள் அல்லாஹ் வணங்கினேன், உன்னை மௌத்தாக்க போகிறான் பாரு, நீ இப்படிப்பட்ட அல்லாஹ் வணங்கலாமா என்பதாக வசுவசாவாக போடுவான். இந்த மௌத்தின் சமயத்தில் அது மிகப்பெரிய ஒரு கொடுமை என்றே சொல்லலாம். அதனால தான் நம்ம துவாவில் கேட்கணும்ல, சக்கராத்தில் மௌத்தில் எங்களுக்கு வந்து லா இலாஹ இல்லங்கிற கலிமாவை நசீபாக்குன்னு. வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணுவான், பயங்கரமான அமல் செய்வோம். நம்ம மௌத்தின் சமயத்தில் இந்த கண்ணில் உள்ள அந்த திரை விளக்கப்பட்டவுடன் சைத்தானும் தெரிவான், மலக்குமார்களும் தெரிவார்கள். சைத்தான் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் உன்னை கைவிட்டுட்டான் பாரு, உன் கேள்வி கணக்கு பயங்கரமாக இருக்க போது என்பதாக பயம்படுத்துவான்.
உன் குடும்பத்தை விட்டுட்டு போக போகிற, இதுக்கு வர உன் குடும்பம் நாசமாக போக போகுது என்பதாக பயமுறுத்துவான். மறுபக்கம் அல்லாஹால மலக்குமார்களை அனுப்பி இப்படி வார்த்தையை சொல்ல சொல்கிறான், தத்த நசுல அலேஹுமுல் மலாயிக்கா, மௌத்தின் சமயத்தில் மலக்குமார்கள் வந்து அல்லா தஹாஃபு வலா தஹசனு, பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மறுமையில் அல்லாஹாலா சரியான ஒரு நற்கூலி வைத்திருக்கிறான். வலா தஹசனு, குடும்பத்தை விட்டுட்டு போகிறமே என்பதாக கவலையும் படாதீங்க. ஏன்னா நீங்கள் அமலில் இஸ்திகாமத்தாக இருந்தீங்க, நிலையாக இருந்தீங்க, எனவே உங்கள் மறுமை வாழ்வுக்கு அது சுகத்தை பெற்றுத்தரும். நீங்கள் விட்டு சென்ற அந்த உலகில் உள்ள குடும்பத்தார்களுக்கும் அது சுகத்தை பெற்றுத்தரும் என்பதாக மலக்குகளை வைத்து அல்லாஹு தாலா சொல்ல சொல்கிறான். மேலும் அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி கூந்தும் துவாதோன், எதை ஆசைப்பட்டு நீங்கள் அமல் செஞ்சீங்க, சொர்க்கம் வேண்டும் என்பதாக, அந்த சொர்க்கமே அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறான் என்பதாக மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹு சுப்ஹானஹு தாலா இந்த செய்தியை சொல்ல சொல்கிறான். மேலும் சொல்கிறார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்தில் நாம் உங்களுக்கு நண்பராக இருந்தோம், ஹஃபலா என்பதாக சொல்லுவோமே. நம்மை சுற்றி எப்பவுமே 10 மலக்குமார்கள் இருப்பார்கள், கண்களுக்கு பாதுகாப்பு, கைகளுக்கு பாதுகாப்பு, வெளியே செல்கின்ற பொழுது பாதுகாப்பு, இப்படி 10 மலக்குமார்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த கூட்டத்திற்கு பேர் ஹஃபலா. அவர்கள் தான் சொல்கிறார்கள், உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் அவுலியாவாக பாதுகாவலர்களாக இருந்தோம், இப்போ நீங்கள் இறந்து போக போகிறீங்க, ஒஃபில் ஆஹிரத்தி, மறுமையினாலும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது தஃப்சீரை குர்த்துபியில் வருகிறது, மறுமையில் அப்படி என்ன அவங்க பாதுகாப்பு செய்வாங்க அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அல்லாஹ்கிட்ட மன்றாடுவாங்களாம். யார்? மலக்குமார்கள். நமக்காக சொர்க்கத்துக்குள்ள இவர் கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் நாங்கள் மன்றாடி கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹுவிடம் இவர்கள் மன்றாடுகிறார்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அம்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் விரும்பது எல்லாம் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும், நீங்கள் அதில் கால் வைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், உங்களை அல்லாஹ்கிட்ட சிபாரிசு செய்து கொண்டே இருப்போம் என்பதாக மலக்குமார்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இஸ்திகாமத்துனா என்ன, நிலையாக இருப்பதுனா என்ன, எந்த விஷயத்தில் நான் நிலையாக இருக்கணும் என்று கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இஸ்தகாமு லில்லாஹி பித்தாஅத்திஹி, இந்த சிறப்புகள் எல்லாம் பெற்றார்களே அந்த இஸ்திகாமத்துடையவர்கள், நிலையாக இருந்தாங்களே, அவங்க எதை வச்சு தெரியுமா அல்லாஹ் கிட்ட இவ்வளோ சிறப்பு வாங்கினாங்க, மலக்குமார்கள் வந்தது, பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் உலகத்தில் அவுளியாவாக பாதுகாவலராக இருக்கிறோம், மறுமையில் இருப்போம், இப்படி 6 விதமான சிறப்புகளை ஒரு நபர் பெற காரணம் அவர் செய்த இஸ்திகாமத்தான அமல் என்ன? உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வலா தருகு இஸ்தகாமுலில்லாஹி பித்தாஅத்திஹி, அல்லாஹு தஆலா சொல்கின்ற ஏவல் விளக்கல் விஷயத்தை சரியாக நீங்கள் பின்பற்றுங்கள், செய்ய சொன்னால் செஞ்சிருங்க, செய்யக்கூடாது தடுத்தானா செய்யாமல் விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணதுனால தான் அந்த ஒரு கூட்டம் மட்டும் அல்லாஹ்வுடைய இவ்வளோ பேர் சிறப்பை பெற்றாங்க. வலம் எருகு ரவுகான சாலிம், ஒரு ஓனாய் ஒரு நரி செய்கின்றது போன்று தந்திரம் அவங்க செய்ய மாட்டாங்க. நரி என்ன பண்ணுவோம், தேவை ஆகணும் அப்படின்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேட்டையாடும், யார் கூட வேணாலும் நட்பு வச்சுக்கும் நரியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி உங்கள் தேவை வரும்போது மட்டும் அல்லாஹ்வை போய் நெருங்காதீங்க, எப்போதுமே அல்லாஹ் கூட நெருக்கமாகவே இருங்க. ஒரு சம்பவத்தில் வரும், ஃபிரவுன் வாழ்நாள் முழுக்க ஆனால் ரப்புக்கும் ஆளா என்பதாக சொன்னான், நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள், ஆனால் அவன் கடலில் மூழ்கின்ற பொழுது அப்பையும் கூட அவன் என்ன சொன்னான், பெருமை பிடிச்சவன், அல்லான்ற வார்த்தை உச்சரிக்காமல் மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லான்னு சொல்லலை, அவ்வளோ பெருமை பிடிச்சவன் கடலில் தான் அழிஞ்சான். இதே கடல் நடந்த இன்னொரு ஒரு சம்பவம், ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியில் இருக்கும்போது அல்லாஹு தாலா வணங்கினாங்க, இபாதத் செஞ்சாங்க, அவங்கள வந்து கடலில் பிரயாணம் செய்யும் பொழுது கடல் வந்து அந்த கப்பலில் பிரச்சனை ஏற்படும், தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க, அந்த சம்பவம் நமக்கு தெரியும், மீனும் ஒழுங்கிரும், மீன் வயிற்றுக்குள்ள என்ன திக்ரு பண்ணுறாங்க, லா இலாஹா இல்லான்ட்டு சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், யாரெல்லாம் நான் தான் அநியாயம் செஞ்சிட்டேன், நீ பரிசுத்தமானவன், நீ வந்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்கின்ற வார்த்தையை பொதிந்த அந்த வார்த்தையை மீனோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மலக்கு மேல அந்த கடலை கடந்து போகும்போது இந்த குரல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, ஆனால் இடம் பழக்கப்பட்ட இடம் கிடையாது, கேள்விப்பட்ட குரல், இடம் பார்த்தா கடலாக இருக்குது, என்ன ஆச்சு என்ன விஷயம் சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹு தாலா சொல்கிறான், அது யூனுஸு, அவரை மீன் முழுங்கிருச்சு, அவர் செஞ்ச ஒரு சின்ன ஒரு தப்பின் காரணமாக நம்ம அவரை வந்து சோதிச்சிருக்கோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவோம். இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க, ஒரே கடல் இரண்டு நபர்களுக்கு வெவ்வேறு விதமான சம்பவங்கள். ஃபிரவுனும் என்ன பண்ணான், கடலில் அல்லாவை அழைச்சான் ஆனால் அல்லாஹ் காப்பாற்றலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாவை அழைச்சாங்க ஆனால் அல்லாஹ் காப்பாற்றினான். ஏன் அப்படின்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியில் இருக்கும்போது அல்லாஹு தஆலாவை திக்ரு செஞ்சாங்க, ஆபத்தில் மாட்டும்போது திக்ரு செஞ்சாங்க. ஃபிரவுன் பூமியில் இருக்கும்போது தரையில் இருக்கும்போது அல்லாஹுவை விட நான் தான் பெரியவன் என்பதாக சொன்னான்.
ஆபத்து வரும்போது கடல்ல வரும்போது ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொன்னான். எனவே சந்தோஷமாக இருக்கும்போது அச்சம் இல்லாத நிலையில் இருக்கும்போது நீங்கள் அல்லாஹ் திக்ரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வான். எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திக்ரி செஞ்சாங்க, அல்லாஹ் வதஆலா உடனே அவங்கள மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டான் என்பதாக இமாம்கள் நமக்கு பதிவு செய்வாங்க. எனவே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது துவா செய்கிறோம், நான் இன்னைக்கு சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு, எனக்கு வியாபாரத்தில் இப்படி ஒரு லாபம் வந்துருச்சு, அல்லாஹ் உனக்கே அனைத்து போகும் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்வதன் மூலமாக கஷ்டம் ஏற்படும் போது அல்லாஹு தஆலா நமக்கு இறங்கி வந்து விடுவான். அப்போ அதுதான் உமர் அல்லாஹ் சொல்கிறாங்க, வலம் எருகு ரவுகான சஹாலிப், நரியை போன்று தந்திரம் செய்ய மாட்டார்கள், செய்கின்ற அமலை சரியான முறையில் அவர் செய்வார்கள், இவர்கள் தான் இஸ்திகாமத்து உடையவர்கள். அடுத்த சஹாபி ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் அந்த இஸ்திகாமத்து உடையவர்கள், அமலிலே விடாமுடியாக திடகாத்திரமாக இருப்பவர்கள் யார் என்றால், அஹ்லசுல் அமலில்லா, தாங்கள் செய்கின்ற அமலை முழுக்க முழுக்க இஹ்லாஸாக அல்லாவிற்காக வேண்டி மட்டுமே செய்வார்கள், பிறர் பார்ப்பதற்காகவோ முகஸ்துதிக்காகவோ செய்ய மாட்டார்கள். நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், எவ்வளவோ பெரிய சவாபை கொண்டு வருவார்கள் மறுமை நாளில், போரிலே ஜெயித்தவர் ஜிஹாத் முஜாஹித் மறுமை நாளில் வருவார், சதக்கா செய்தவர் தான தர்மங்கள் செய்தவர் மறுமையிலே வருவார், மூன்றாவதாக மார்க்கத்திற்காக வேண்டி உரையாற்றிய ஆலிம் வருவார். அல்லாஹு தஆலா விசாரிப்பான், என்ன செஞ்சீங்க யாரெல்லாம், உனக்காக நான் போர் செஞ்சேன், உனக்காக உன்னோட பார்வையில் நான் போர் செஞ்சு ஷஹீதான சொல்லும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுவான், நீங்கள் போர் செஞ்சீங்க ஷஹீதானீங்க, ஆனால் உங்கள் நீயத்து எப்படி இருந்துச்சு, என்ன எல்லோரும் போராளி சொல்லணும், மக்களுக்கு மத்தியில் புகழ் பெறணும் என்பதாக வேண்டி நீங்கள் போர் செஞ்சீங்க, மக்களுக்கு அது தெரியாது, உங்களை புகழ்ந்தாங்க, உங்களுக்கு தேவையான புகழ் உலகத்தை கிடைச்சிச்சு, எனக்கு தேவையான இஹ்லாஸ் மறுமையில் இல்லை, எனவே நீங்கள் நரகத்துக்கு போங்க என்பதாக மலக்குமாருக்கு நல்லா கட்டளையிடுவான், தூக்கி நரகத்தில் போட்டுருவாங்க. இரண்டாவது நபர் யார், சதக்கா செய்தவர், வாரி வாரி ஏழைகளுக்கு கொடுத்தாரு, புகழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் கொடுத்தாரு, உங்களுக்கான புகழ் உலகத்தில் கிடைச்சிருச்சு, எனக்கு தேவையான இஹ்லாஸ் மன தூய்மை என்பது உங்கள்கிட்ட இல்லை, நரகத்துக்கு போங்க என்பதாக அனுப்பிட்டான். மூன்றாவதாக உரையாற்றக்கூடிய ஆலிம், பயங்கரமாக பயான் பண்ணார், பயங்கரமாக எல்லாம் பண்ணார், மக்களுக்கு உபதேசம் செஞ்சார், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவருக்கு இல்லை, உன் மனசில் இஹ்லாஸ் இல்லை, எனவே நீங்களும் நரகத்துக்கு போங்க என்பதாக அல்லாஹு தஆலா தூக்கி நரகத்தில் போட்டுருவான். இப்போ அந்த அளவிற்கு நம்மளுடைய இஹ்லாஸான அமல்கள் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ்திகாமத்துடையவர்களை பட்டியலில் நம்ம சேர்த்துருவான். மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யார் அந்த இஸ்திகாமத்துடையவர்கள், அப்துல் ஃபராயில், எல்லாம் விட்டுடுங்க, குறைஞ்சபட்சம் 5 நேர வக்துகளை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுங்க, இதுதான் இஸ்திகாமத், அதுக்கு பிறகுதான் சுன்னத் நஃபில் எல்லாமே, 5 நேர வக்துகளை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவது தான் இஸ்திகாமத்துடையவர்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, 40 நாள் ஒருவர் இமாம் ஜமாஅத்தோடு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டும் போதே சேர்ந்துட்டார்னா 40வது நாளில் அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே ஹிக்மத்தான பேச்சாக மாறிடும், அவர் பேசுகின்ற பேச்சு பிறர் மனசில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நன்மையுடைய பேச்சாக மட்டும்தான் அவர் பேசுவார் என்பதாக சொல்கிறான். அப்போ இமாம் ஜமாத்ன்றது அந்த அளவுக்கு முக்கியம். எனவே நாம் இறுதியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், இன்றைய நாள் இன்னும் சில நேரங்களில் முடிந்துவிடும், இதற்கு பிறகு நம்முடைய அமல்களை சரியான முறையில் நம்ம ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான ஹைர் பரகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் வாழ்விலே பட்ட எல்லா விதமான கஷ்டங்களுக்கு பரிகாரமாக இந்த லைலத்து பராகத்தை ஆக்குவானாக, எல்லா விதமான பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இரவை ஆக்குவானாக, நம் ரிசுக்கை அதிகமாக ஆக்குவதற்கு இந்த இரவை அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்குவானாக, பலா முசீபத்துகளை விட்டும் உறவு முறைகளில் பிரச்சனைகள் இருந்தால் எல்லாம் நிவர்த்தி செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த இரவிற்கு பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக, எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் அல்ல இறைவன் தௌஃபீக் எனும் பேர் உபகாரத்தை நமக்கு தருவானாக. வஆஃபிரு தஅவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.